இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கூலிங் டைல்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சைட்டில் பார்த்திங்கன்னா கூலிங் டைல் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தட்டோடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டுக்கும் காஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளோ வருதுங்கிறதான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கூலிங் டைல் போடுறதுல செலவுன்னு பார்த்திங்கன்னா டைல்ஸு, சிமெண்ட் மோட்டார், லேபரு அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல், இந்த நாலு தான் வந்து மேஜர் செலவே உங்களுக்கு கூலிங் டைல் போடுறதுல. இப்போ அதோட இதை பற்றி ஒவ்வொன்றா நான் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலோட காஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டைல்ஸ் போட போகிறோம். இப்போ ஒரு டைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி 1 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ÷1 பார்த்தோன்னா 1000 நம்பர் தேவைப்படும். அதாவது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைல்ஸ் தேவைப்படும். இதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங் லென்த்து ஒன்று பார்ப்போம். அதாவது தண்ணி கசியக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சவுத்து கைப்பிடி சவுர்லேயும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து 4 இன்ச்சுக்கு டைல்ஸ் வைப்போம். அந்த 4 இன்ச் டைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 161 அடிக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அது சைட்டை பொறுத்து நமக்கு மாறும். நம்ம சைட்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 161 அடி கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கட்டிங் லென்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, நமக்கு டைல் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட் சைஸ், அதை இன்ச்சுக்கு பார்த்தோம்னா 12 இன்ச். அதாவது 12 ÷4 போட்டோன்னா 3, அதாவது ஒரு டைல் வந்து நம்ம 3 பிரிச்சுக்கலாம் 4 இன்ச்சுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைல் வந்து 3 பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 161 அடிக்கு வந்து ஸ்கட்டிங் லென்த் இருக்குது. இப்போ 161 அடிக்கு பார்த்தீங்கன்னா 161 ÷3 போட்டோன்னா 53.6 வரும். அதை ரவுண்ட் பண்ணோன்னா 54 டைல் தேவைப்படும் ஸ்கட்டிங் லென்த்துக்கு மட்டுமே. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு 1000 டைல்ஸு, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 டைல்ஸு ப்ளஸ் கட்டிங் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 54 டைல், ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நீ ஒரு 1050 டைல் வாங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1050 டைல்ஸ் தேவைப்படுது. இப்போ அந்த 1050 டைல்ஸுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டைலோட காஸ்ட்டு 41 ரூபா. அதான் நம்ம நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா கஜாரியா டைல்ஸு, அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைலுக்கு 41 ரூபா. அப்போ 1080 × 41 போட்டோன்னா 43,050 ரூபா வரும் மொத்த காஸ்ட்டு. டைலோட காஸ்ட் மட்டும் 43,050 ரூபா வரும். இப்போ அடுத்து கலவையோட காஸ்ட்டை பற்றி பார்த்தலாம். இப்போ கலவையில் பார்த்தீங்கன்னா மேஜர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணல், அடுத்து சிமெண்ட், இது ரெண்டு தான் மேஜராக காஸ்ட் நமக்கு தேவைப்படும். இப்போ மணலுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக யூனிட்டில் தான் அளப்போம். அது எப்படி அளக்குறதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு வந்து கலவை பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1000 × 2.25 போட்டோன்னா 250 கியூபிக் யூனிட் வரும். அதாவது வந்து கன அடி கிடைக்கும் 250. அதை வந்து யூனிட்டுக்கு மாற்றுறப்போ பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 கியூபிக் ஃபீட்டு, அதாவது 100 கன அடி வந்து ஒரு யூனிட்டு. அப்போ 250 கன அடி வந்து 2.5 யூனிட்டு. இப்போ 2.5 யூனிட் மணலுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 நம்ம சைடுக்கு தேவைப்படுது. இப்போ அது ஏரியாவுக்கு பொறுத்து ஏரியாவும். இப்போ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா 16,000 வருது. இப்போ நீ அதே வேறு ஏரியா போனீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கூடலாம் இல்லை குறையலாம், அது வந்து வேரியபிள் தான், ஏரியாவை பொறுத்து மாறும். இப்போ எங்கள் சைடுக்கு 16,000 வந்து சாண்டுக்கு மட்டுமே செலவாயிருக்கு. இப்போ அடுத்து சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 25 ல் 30 பேக் தேவைப்படும். எங்கள் சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 பேக் தேவைப்படுது. அது 25 ல் 30, அது மாடரேட்டாக செலவாகும், அது ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஏரியா பொறுத்து மாறும். இப்போ நாங்கள் வந்து அல்ட்ராடெக் யூஸ் பண்ணோம், அது மூட்டை பார்த்திங்கன்னா 420 ரூபா போச்சு. இப்போ 30 மூட்டைக்கு பார்த்திங்கன்னா 30 × 420 கிட்டத்தட்ட 12,600 ரூபா மொத்தம் பார்த்திங்கன்னா 28,600 ரூபாஸ் வந்து சிமெண்ட்டு கலவைக்கு மட்டும் ஆயிருக்கு. அதே பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 28 ரூபா இன்றைக்கி வருது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ். லேபர் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏரியாக்கு ஏரியா டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 23 ரூபாங்கிறாங்க, நம்ம சைட்டுக்கும் அதான் கொடுத்துருக்கோம். இப்போ மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங் லென்த் வந்து ஒரு 161 அடி, மொத்தம் பார்த்திங்கன்னா 1161 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ 1161 × 23 பார்த்திங்கன்னா 26,700 ரூபா வரும். இது இப்போ ஸ்கட்டிங்கு பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 23 ரூபா வாங்குவாங்க. அதனால தான் வந்து மொத்தமாக 1161 23 ரூபா போட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைல் நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கிரவுட் யூஸ் பண்ணுவோம். நாம் வந்து ஒயிட் கிரவுட் வித் கெமிக்கல் யூஸ் பண்ணிடுவோம். அதை டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 600 ரூபா. இப்போ மொத்தம் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 98,950 ரூபா வந்திருக்கு. இப்போ அதில் இன்ஜினியர் சார்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா 13%, அதாவது டோட்டல் அமௌண்ட்டில் 13% வந்து இன்ஜினியர் சார்ஜ். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,800 ரூபா. இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம், இன்ஜினியர் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 1,11,750 ரூபா வரும் மொத்தமாக. இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,11,750 ரூபா. இதை வந்து ஸ்கொயர் ஃபீட் கன்வெர்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 110 ல் இருந்து 112 ரூபா வரைக்கும் வித்தியாசம் வரும். இது அண்ணியில் பார்த்தீங்கன்னா நீ வந்து வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணும், அது வந்து பார்த்தீங்கன்னா 10,400 ரூபா வரும் வித் லேபர் சார்ஜோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் வெதரிங் டைல்ஸ், அதாவது தட்டுவோடு காஸ்ட் பற்றி பார்த்துடலாம். அதில் காஸ்ட்டுன்னு செலவுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸு, அதாவது தட்டுவோடு, லைம் அண்ட் பிரிக், சுண்ணாம்பு ஜல்லி கலவை, அடுத்து பார்த்தீங்கன்னா கடுக்கா வெள்ளம், சிமெண்ட் மோட்டார் கலவை,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ், வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல், இதெல்லாம் தான் வந்து தட்டோட காஸ்ட் எஸ்டிமேஷனில் மேஜர் செலவுங்கிறது பார்த்தீங்கன்னா. இப்போ அதே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தட்டோட பதிக்கணுங்கிற பட்சத்தில் அந்த தட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9, அதாவது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா 0.56 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தோன்னா மொத்தம் 1785 நம்பர் வரும். அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலுக்கும் உள்ள ஸ்பேஸிங்கே பார்த்தீங்கன்னா 6mm 6mm விடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 12 டைல் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 டைல் நம்ம கம்மி பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா 1665 டைல் நமக்கு தேவைப்படும். இப்போ ஸ்கட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 168 அடி நம்ம சைட்டுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 168 ஃபீட் வந்து நமக்கு வந்து ஸ்கட்டிங்லேருந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்கட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச்சு போடுவோம். அதே வந்து கூலிங் டைலில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு போடுவோம். இது வந்து நான் 3 இன்ச்சு கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டைலோட சைஸ் வந்து 9 இன்ச்சு, 9 டிவைடட் பை 3 போட்டோன்னா 3, அதாவது வந்து ஒரு டைல் வந்து 3 பிரிக்கிறோம். அப்போ அந்த 3 ஏரியா பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இன்ட்டு 9 போடுவோம். அந்த 3 இன்ட்டு 9 பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு வரும். அதை ஸ்கொயர் ஃபீட் கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாரி ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2.27 ஃபீட் வரும். இப்போ வந்து 168 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 168 டிவைடட் பை 2.25 போட்டோன்னா பார்த்தீங்கன்னா 75 நம்பர் கிடைக்கும். அதாவது 75 டைல்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த 1685 டைல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து 75 டைல் தேவைப்படும். டோட்டல் டைல் பார்த்தீங்கன்னா 1665 + 75 பார்த்தீங்கன்னா 1740 டைல்ஸ் தேவைப்படும். அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம சைடுக்கு வந்து 1740 டைல்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். ஒரு டைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 ரூபா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 27840 ரூபா வந்திருக்கு. அதே பர் ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 27 லிருந்து 28 ரூபா வரும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம தட்டோடு பதிக்கிறது பார்த்தீங்கன்னா 27 லிருந்து 28 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஜல்லி காங்கிரீட், அதோட எஸ்டிமேஷன் பார்ப்போம். சுண்ணாம்பு மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து 120 ரூபா வருது. அது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 மூட்டை, அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 மூட்டை தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கூடுதலாக ஒரு 105 மூட்டை யூஸ் பண்ணிடுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12600 ரூபா வந்திருக்கு சுண்ணாம்பு மூட்டை மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல் ஜல்லி, செங்கல் ஜல்லி பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 5 இன்ச்சு நம்ம கன்குலேட் பண்ணோன்னா 1000 × 0.45 போட்டோன்னா 410 கனஅடி வரும். அதாவது கியூபிக் ஃபீட் வரும். அதை வந்து யூனிட் கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 4 யூனிட்டு, அது ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வருது. அப்போ 4 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14000. இப்போ செங்கல் ஜல்லியோட அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 14000 ரூபா வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கடுக்கா வெல்லம், கடுக்கா வந்து 15 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 510 ரூபா, 15 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 7650 ரூபா. அதே உருண்டை வெல்லம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ, அது 1 கிலோ வந்து 52 ரூபா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 780 ரூபா. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து சுண்ணாம்பு ஜல்லி கலவை மட்டும் பார்த்தீங்கன்னா 35030 ரூபா வரும். அதே பர் ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 33லேருந்து 35 ரூபா வரைக்கும் வரும் நமக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலையோட காஸ்ட் பார்த்தலாம். அது பார்த்தீங்கன்னா மணல் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 இன்ச் போட போகிறோம். அந்த 3 இன்ச் பார்த்தீங்கன்னா 0.5 மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 250 கியூபிக் ஃபீட் வரும். அதாவது 250 கனஅடி வரும். அதை யூனிட் கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட்டு, அது ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16000 நம்ம இதுக்கு வந்திருக்கு, மண் மட்டும் 16000 ரூபா வந்திருக்கு. அடுத்து சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து அல்ட்ராடெக் வந்து 420 ரூபா வருது. அப்போ 30 பைக்கு பார்த்தீங்கன்னா 12600 ரூபா. மொத்த சிமெண்ட் கலவையோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28600 ரூபா. இப்போ அதை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா 28 ரூபா வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஜல்லி காங்கிரீட்டு, அடுத்து இது டைல் பிளேசிங் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் வந்து லேபர் சார்ஜ் போடுவாங்க. அந்த லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து 25 ரூபா, இது சைட்டு வேரி ஆகும். 30 ரூபா வரைக்கும் சில சைட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. அப்போ லேபர் சார்ஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25000 வருது. இப்போ மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 116470 ரூபா வருது. ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சார்ஜ் தனியாக வரும். அதில் 13% இன்ஜினியரிங் சார்ஜுங்கிற பட்சத்தில் 15000 ரூபா இன்ஜினியர் மட்டும் வரும். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 131470 ரூபா வரும் டோட்டல் அமௌண்ட்டு. அதை பர் ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 130 ரூபா வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இது அன்னியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வித் லேபர் பார்த்தீங்கன்னா 10400 ரூபா வரும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபர் இது இல்லை இன்ஜினியரிங் சார்ஜ் இன்ஜினியர் இல்லாமல் நீங்கள் வந்து கொத்தனார் வச்சு கரெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ரூபா கம்மியாகும். அதே தான் கூலிங் டைலுக்கும். கூலிங் டைல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 111000 ரூபா சொச்சம் வந்துச்சு. அதில் நீங்கள் வந்து 13000 கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாகும் மொத்தமாக இன்ஜினியரிங் சார்ஜ் இல்லாமல். ஆனால் நீ இன்ஜினியரிங்லாம் பண்ணுறீங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போடுங்க. இல்லைனா நீ சப்போஸ் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீ ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வச்சு கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ தட்டோடு கூலிங் டைல் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த சைட்டில் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் எல்லாருமே அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிறனால அதுக்கு மூவ் ஆகிறாங்க. அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மி, ஒர்க்கும் கம்மி, குயிக்காக நம்ம வந்து 1 வீக்குள்ளேயே முடிச்சிடலாம் எல்லாமே. அந்த டைல் ஒர்க்கை பொறுத்த தட்டோட பொறுத்தி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும்,
உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து தட்டோடே ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது வேணால் அட்வான்ஸ் டெக்னாலஜி வேணும், ஹீட் நல்லா ரிசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ கூலிங் டைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் கூலிங் டைலாக இருந்தாலும் சரி தட்டோடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக யூஸ் பண்ணி கரெக்டாக வாட்டம் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா ரெண்டுமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இந்த வீடியோவில் எங்கள் நாலேஜில் வச்சு எங்கள் சைட்டு நாங்கள் யூஸ் பண்ணதை வச்சு நாங்கள் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி அந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்கள் சைட்டுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் வந்துச்சுங்கிறத நீ கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நாங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.